அது வந்து கொஞ்சம் லிபரலா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சிவியர் ஆகுறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு விஷ்ணுகாந்த். என்னோட ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம்யுக்தாவை பத்தி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, பெரிய விஷயம். இப்போ ரீசெண்டாக விஷ்ணுகாந்த் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் சம்யுக்தா நல்லா தான் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாறிட்டாங்க, அவங்களோட அப்பா தான் அவங்களை நிறைய கெடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்குனாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க சம்யுக்தா. அதில் நிறைய விஷயங்களை ரொம்ப ஃப்ராங்காக ஃப்ரீயாக பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தவும் செஞ்சாங்க. விஷ்ணுகாந்த் மேலே என்னெல்லாம் தப்பு இருக்குது, தன்னை எப்படிலாம் அவர் போர்ட்ரே பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபேன்ஸ் கிட்டேருந்து நிறைய ஆதரவும் இருந்துச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாகும், நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்லாம் சொல்லி. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் தன்னோட இன்ஸ்டாகிராமில் இன்னொரு லைவ் வந்திருக்காங்க சம்யுக்தா அவர்கள். இதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க லைவ் வந்ததுக்கு அப்புறமா விஷ்ணுகாந்த் சம்யுக்தாவோட உறவினர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவள் சம்மந்தப்பட்ட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்காது, எல்லாத்தையும் நெட்டில் லீக் பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டியிருக்காராமா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற விதமாக தான் இந்த லைவ் வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. விஷ்ணுகாந்த், நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு அந்த லைவில் அவங்க பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகாந்த் அந்த ஃபோனில் வந்து சம்யுக்தா அவங்களோட எக்ஸ் பற்றி எனக்கு தெரியும், அவங்க சம்மந்தப்பட்ட நிறைய ஆதாரம் வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையுமே நான் வெளியிட்டேன் அப்படின்னா சம்யுக்தா அவங்களோட வாழ்க்கையும் சரி கரியரும் சரி மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ சம்யுக்தா லைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன பண்ணிடுவீங்க, உங்கள் சம்மந்தப்பட்டது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் டிசன்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆனால் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துட்டுருக்கீங்க, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வான் பண்ணுற மாதிரி அவங்க அந்த லைவில் பேசியிருக்காங்க. விஷ்ணுகாந்த் சம்யுக்தா இவங்களோட பிரச்சனை நாளுக்கு நாள் இப்படி நின்றுட்டு போயிட்டே இருக்கு, ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதில் விஷ்ணுகாந்த் ரீசெண்டாக கொடுத்த அந்த இன்டர்வியூ தவிர வழியில் வந்து வேறு எதுவுமே பேசவே இல்லை. சம்யுக்தா தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்து தான் சைடில் இருக்கிற எக்ஸ்பிளேஷன்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த லைவ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பன் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைவ் வந்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு விஷ்ணுகாந்த், என்னோட ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம்யுக்தாவை பற்றி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, பெரிய விஷயம், அதை வந்து நான் வெளில அது வந்து 4 hours வீடியோவா, ஏதோ 4 hours வீடியோ ஆடியோலாம் வச்சிருக்காராம், அதுக்கப்புறம் என் பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொன்னால் சம்யுக்தாவோட பாஸ்ட் லைஃப்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து வெளில சொன்னால் இந்த மாதிரி அவளோட ஃபியூச்சரே காலி ஆகிடும், அவளுக்கு ஃபியூச்சரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி மிரட்டுற அளவுக்கு நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லுங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவா பில்டப் பண்ணி சொல்லுவீங்க. என் மேல ஏதாவது பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலோ, என்னை வந்து தப்பான வழியில ஏதாவது இப்ப சொன்னீங்களே போன இது இன்டர்வியூல எல்லாம் சொன்னீங்களே தப்பான வழியில இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க எங்க அப்பா அம்மான்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது பேசினாலோ, என்னை பத்தி தப்பா சொன்னா பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க விட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லிபரலா போய்கிட்டு இருக்கு, இன்னும் சிவியர் ஆகுறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு விஷ்ணுகாந்த். ஓகேயா, நான் இது இந்த மிரட்டல, நான் உண்மையா சொல்றேன். அவ்வளவுதான், தேங்க்யூ சோ மச் இந்த லைவை பார்க்க வந்த எல்லாருக்கும். நான் சொன்னல விஷ்ணுகாந்த் வந்துட்டு விஷ்ணுகாந்தோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க வில் விஷர்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கொடுப்பாங்கன்ட்டு சொன்னால அதை வந்துருச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் இந்த லைவை பார்த்த எல்லாருக்கும். ஓகே, நான் போல்டா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் போல்டா இருக்கேன்.